ஐபிஎல் போட்டிகளில் மற்ற அணிகள் நெருங்க முடியாத இரு அணிகளாக சென்னை மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் திகழ்ந்து வருகின்றன. இதுவரை நடைபெற்று முடிந்த 12 ஐபிஎல் தொடர்களில் 4 முறை மும்பை இந்தியன்ஸ் அணியும் 3 முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கோப்பையை கைப்பற்றியுள்ளனர். இந்த இரு அணிகளுக்கு இடையேயான போட்டி என்பது இந்தியா பாகிஸ்தான் போட்டி போன்று பரபரப்பாக ஒரு போட்டியாகவே அமைந்திருக்கும். இரு அணிகளுமே ஐபிஎல்லின் ஆரம்பத்திலிருந்தே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. மேலும் மும்பை அணி இதுவரை 5 முறை இறுதிப் போட்டியிலும் சென்னை அணி 8 முறை ஐபிஎல் தொடரில் இறுதிப் போட்டிகளில் விளையாடியுள்ளன. இரு அணிகளும் இதுவரை 28 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. அதில் மும்பை அணி 17 முறையும் சென்னை அணி 11 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. சென்னை அணியை பொறுத்தவரை பேட்ஸ்மேனாக ரெய்னாவும் மும்பை அணியை பொறுத்தவரை பவுலராக மலிங்காவும் தான் அதிக ரன் மற்றும் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக உள்ளனர். இருவருமே இந்த சீசனில் ஆடாதது இரு அணிகளுக்கும் ஏற்பட்ட பின்னடைவு என்றே கூறலாம். இருப்பினும் சென்னை அணியில் சாவ்லா, பிராவோ ஆகியோர் ஐபிஎல் தொடரில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய பவுலராக திகழ்கின்றனர். மும்பை அணியில் மலிங்காவுக்கு மாற்றாக வந்த ட்ரெண்ட் போல்ட் மற்றும் மெக்லஹான் ஆகியோரை பயன்படுத்தி கொள்ளும். மேலும் அதிக சிக்ஸர் அடித்த டாப் 10 பேட்ஸ்மேன்கள் பட்டியலில் சென்னை அணி சார்பாக தோனியும் வாட்சனும் உள்ளனர். அதேபோன்று மும்பை அணி சார்பில் ரோஹித் சர்மாவும் கீரன் போலார்டும் உள்ளனர். 2014 ஆண்டு ஐபிஎல் சீசனின் முதல் பாதி துபாயில் நடைபெற்றது. அந்த தொடரில் அங்கு விளையாடிய 5 போட்டிகளிலும் மும்பை அணி தோல்வியை தழுவியிருந்தது. ஆனால் சென்னை அணி அங்கு நடைபெற்ற 4 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தது. ஸ்லோ பிட்சுகளில் டாஸ் வெல்வது அவசியமாக கருதப்படுகிறது. மேலும் சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான இந்த ஆடுகளத்தில் சென்னை அணி பிரகாசிக்கும் என்றே கூறலாம். ஏனெனில் இம்ரான் தாஹிர், ஜடேஜா, சான்னர் மற்றும் தமிழக வீரர் சாய் கிஷோர், கரண் சர்மா என சுழற்பந்து வீச்சு பட்டாளமே இங்கு விளையாட காத்திருக்கிறது. பேட்டிங்கில் இரு அணிகளும் சமபலம் கொண்டுள்ளது. ஆனால் பவுலிங்கை பொறுத்தவரை சென்னை அணி சற்று தூக்கலாகவே இருக்கிறது என்று கூறலாம். இன்றைய ஆட்டத்தில் வெற்றிக்கான வாய்ப்பு இரண்டு அணிகளுக்கும் சமமாகவே உள்ளது. ஐபிஎல் தொடரில் சாம்பியன்களாக கருதப்படும் இரு அணிகளுக்குமே இந்த முதல் போட்டியில் 50-50 வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது குறிப்பிடத்தக்கது.